குருசமாரம்பாம்யேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியாம் அந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி முய்ய ஏழ்வாறுமுய்ய அவர்களுத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து अखिलभुवनजन्मस्ते मभङ्गादिलीले विनतविवितभूतंव्रातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषीभक्तिरूपा अगलघिल्ले निरयमन् अलर्मेल्मङ्गरेमार्वा निगरिल् पुगळायि उलघं मुन्नुडया यन्नयाळ्वाने நிகரிலமரர் முனிக் கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்னில்லாவடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே இயப்பதியான சர்வேஸ்வரன் ஸ்ரீனிவாசன் அவன் எல்லா இடங்களிலும் எழுந்தருளியிருக்கிற நிலை அது அர்ச்சாவதாரம் என்று கொண்டாடப் பெறுகின்றது அந்த அர்ச்சாவதார அனுபவத்தை ஆழ்வார்கள் மிக அற்புதமாக தம்முடைய திவ்ய பிறந்தங்களிலே செய்திருக்கிறார்கள் அவன் எழுந்தருளியிருந்த பல பல தலங்களுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட நூற்றி எட்டு திருத்தலங்கள் மட்டுமே ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலங்களாக பெருமை பெற்றுள்ளன அப்படிப்பட்ட திவ்ய தேசங்களுக்குள்ளே மிக உயர்ந்த திவ்ய தேசமாக கொண்டாடப்பெறுவது திருவேங்கட மலை அதாவது நூற்றி எட்டினுடைய கிரமம் என்று சொல்லுகிற பொழுது முதல் மூன்று திவ்ய தேசங்களை கோயில் திருமலை பெருமாள் கோயில் என்று சொல்லுகிறார்கள் அந்த மூன்று திவ்ய தேசங்களுக்குள்ளே நடுநாயகமாய் அமைந்திருக்கக்கூடிய திவ்ய தேசம் என்ற பெருமை திருமலைக்கு உண்டு என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த திருமலையிலே இருக்கின்ற எம்பெருமானை ஆழ்வார்கள் எவ்வாறெல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அதிலே பொய்கை ஆழ்வார் அருளி செய்த பாசுரங்கள் அவைகளிலே சிலவற்றை நாம் பார்த்து வருகிறோம் கீழேயே அவருடைய பாசுரங்களிலே ஒரு நான்கைந்து பாசுரங்களை பார்த்திருக்கிறோம் இன்றைய தினம் பொய்கை ஆழ்வார் அருள் செய்த முதல் திருவந்தாதியிலே நாற்பதாவது பாசுரம் அது நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாகிறது நாற்பதாவது பாசுரத்தில் என்ன அனுபவிக்கிறார் என்னால் ஏறக்குறைய கீழே முப்பத்தி எட்டாவது பாசுரத்திலே எப்படி அந்த திருவேங்கடமலையிலே இருக்கக்கூடிய இயற்கை காட்சியை அனுபவித்தாரோ அதே போன்ற ஒரு இயற்கை காட்சி தான் இந்த பாசுரத்திலேயும் அனுபவிக்கப்படுகிறது அதாவது பெரிய கவிஞர்கள் என்று சொல்லுகிறார்கள் கவிஞர் இந்த இடத்திலேயே பொய்கை ஆழ்வார்க்கே கூட கவிஞர் போரேறு பொய்கை என்று அந்த கவிஞர் போரேறு என்று பெருமை பெற்றவர் பொய்கையாழ்வார் என்று அவருடைய தனினே காட்டப்பட்டிருக்கிறது இந்த கவிகளுக்கு எது சிறப்பு என்று சொன்னால் கவிகள் என்றால் எல்லாருக்கும் தெரியும் நிறைய விஷயங்களை பாடுகின்ற பொழுது சற்று மிகைப்படுத்தி இல்லாததையும் பொல்லாததையும் கூட கற்பனையிலே ஏற்றிச் சொல்கிறது என்கிறது உண்டே அதுதான் கவிகளுக்கு சிறப்பு என்று சிலர் நினைப்பார்கள் ஆனால் நல்ல இலக்கியம் உணர்ந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் மிகைப்படுத்தி சொல்லாமல் நடைபெறுகின்ற நிகழ்ச்சி இருக்கிற நிகழ்ச்சி அதை அப்படியே சொல்ல வேணும் ஆனால் அதிலே ஒரு கவிதை நயம் இருக்க வேண்டும் அதுதான் மிகச்சிறந்த கவிக்கு அடையாளம் என்று சொல்லுகிறார்கள் இதை தமிழிலே சொல்லுகின்ற பொழுது இயல்பு நவிர்ச்சி அணி என்றே சொல்லுவார்கள் இயல்பு நவிற்சி அணி என்றால் என்ன மிகைப்படுத்தி கூறாமல் கண்ணால் காண்பதை அங்கே நடப்பதை அப்படியே சொல்லுகிறது ஆனால் சொல்லுகிற பொழுதோ அதிலே ஒரு கவிநயன் தோத்தச் சொல்கிறது அதுதான் இயல்பு நபிர்ச்சி அணி என்று பெயர் அது வடமொழியிலே சுபாவோக்தி என்று சொல்லப்படும் அப்படி ஒரு கண்ணாலே கண்ட காட்சி ஒன்றைத்தான் இந்த பாஜுரத்திலேயும் தெரிவிக்கின்றார் பொய்கை ஆழ்வார் பெருவில் பகழி குறவர் கைச்சந்தி வெறிவிப்புனந்துறந்த வேழம் இரு விசிம்பில் மீன் வீழக்கண்டு அஞ்சும் வெங்கடமே மேலசுரர் கோன் வீழக் கண்டுகந்தான் குன்று திருவேங்கட மலையிலே யானைகள் இருக்கின்றன கீழே பார்த்தோம் குறவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த யானையை விரட்டுவதற்காக மாணிக்க கற்களை எரிந்தார்கள் அந்த கற்களை மின்னலாக நினைத்து இந்த பாம்புகள் அஞ்சி ஓடினாய் என்று கீழே முப்பத்தெட்டாவது பாசுரத்திலே தெரிவித்தார் பொய்கி ஆழ்வார் இப்பொழுது இந்த நாற்பதாவது பாசுரத்திலே கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு நிகழ்ச்சி தான் ஆனால் இன்னும் சற்று வேறுவிதமாக தெரிவிக்கின்றார் என்ன நடக்கிறது அங்கே என்றால் புனங்காப்பதற்காக அந்த இடத்துல இருக்கிறார்கள் குறவர்கள் அந்த குறவர்கள் என்ன செய்கிறார்கள் யானை இருட்டிலே வந்தால் என்ன செய்வது இரவிலே வந்தால் என்ன செய்வது என்று என்ன செய்கிறார்களான் தங்களுடைய கைகளிலே தீ பந்தங்களை வைத்து கொண்டிருக்கிறார்களாம் தீவர்த்தி என்று சொல்லுகிறோமே அதையெல்லாம் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குறவர்கள் பெருவில் பகழி குறவர் கைச்செந்தி குறவருடைய கையில் இருக்கக்கூடிய செந்தி என்கிறார் அந்த குறவர் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டால் பெருவில் பகழி பெருவில் என்றார் கையில் பெரிய வில்லை ஏந்தி இருக்கிறார்கள் எப்படி ராமவிரான் தன்னுடைய கையிலே அவஷ்டபிய மகத்தனு என்று சொல்லும்படியாக அந்த வில்லும் கையுமாக இருக்கிறானோ அதுபோல இந்த திருவேங்கடமலையிலே இருக்கிற பழங்குடிகளான குறவர்கள் அவர்கள் தங்களுடைய வீரமெல்லாம் தெரியும்படியாக கையில் வில்லை ஏந்தி இருக்கிறார்கள் ஏனென்றால் துஷ்ட மிருகங்கள் அந்த நிலங்களையெல்லாம் விவசாய நிலங்களையெல்லாம் எல்லாம் நாசம் செய்வதற்கு வந்தால் அவற்றை விரட்ட வேண்டுமே ஆகையினால பெருவில் பகழி குறவர் குறவர் என்னால் அவர்களுக்கு பெருமை என்ன பெருமை திருவேங்கடமலையே நித்தியவாசமாக கொண்டு அந்த மலையை விட்டு என்றைக்கும் இறங்காமல் அங்கேயே இருக்கிறார்கள் என்று சொன்னோமே அப்படிப்பட்ட குறவர் என்ன அவளுக்கு ஒரு பெருமை சொல்லுகிறார் அப்படிப்பட்ட குறவர்கள் கையிலே கை செந்தி கையிலே கையிலே தீவட்டி வைத்திருக்கிறார்கள் அந்த தீவர்த்திகளை பார்த்தால் துஷ்ட மிருகங்கள் அஞ்சு ஓடிவிடும் அதற்காகவே அவர்கள் கையிலே அந்த தீவர்த்திகளை வைத்திருப்பார்களாம் இதை பார்த்த உடனே யானைகள் என்ன பண்ணித்து அங்கே இருக்கக்கூடிய யானைகள் இந்த பட்டிமேயெல்லாம் இந்த வயல்களில் இருக்கக்கூடிய எல்லாம் மிதித்து உண்ணலாம் என்று வந்த அந்த யானைகள் அதையெல்லாம் தானியங்களையெல்லாம் மிதித்து உண்ணலாம் என்று வந்த யானைகள் இந்த குறவர்கள் கையில் இருக்கிற அந்த செந்தி அந்த தீவட்டியை உடனே நெருப்பை கண்டால் அவர்களுக்கெல்லாம் பயமாகினாலே அச்சப்பட்டு ஓடத் தொடங்கின குறவர் கைச்செந்தி வெறுவி புனந்துறந்தவழம் வெறுவி என்னால் அச்சம் கொண்டு புனன் என்று அப்படி அஞ்சி ஓடின அந்த வேழம் அப்படி போயிற்று போனால் அந்த சமயத்தில் என்ன ஆயிற்று என்றால் இருவிசிம்பில் மீன் வீழா ஆகாசத்திலிருந்து சில நட்சத்திரங்கள் எரி நட்சத்திரங்கள் கீழே விழுந்தனவாம் இது அடிக்கடி நிகழக்கூடிய நிகழ்ச்சி தான் அதுவும் திருவேங்கடமலை நன்றாக இருக்கிறபடினாலே இன்னும் நட்சத்திரங்கள் கீழே விழுவது நன்றாகவே தெரியும் அது மலையினுடைய உச்சியிலிருந்து பார்த்தால் அந்த எரி நட்சத்திரங்கள் சிலது கீழே விழுகிறது நம்முடைய கண்ணிக்கே கூட இலக்காகும் அப்படி என்ன ஆகிறது அந்த இடத்துல இரு மீன் விழாம் உடனே இந்த யானைகளெல்லாம் என்ன நினைத்தவாம் ஐயோ அந்த பக்கம் அந்த குறவர்கள் தங்கள் கையிலே தீப்பந்தங்களை வைத்திருக்கிறார்கள் அந்த நெருப்புக்கு அஞ்சு நாம் ஓடினால் இப்பொழுது அதே நெருப்பு நம் முன்னாலே இப்படி வந்து விழுகிறது அதாவது அது என்ன நினைத்து விட்டது அந்த குறவர்கள் எரிந்த தீப்பந்தம் தான் இங்கே வந்து விழுகிறது என்று நினைத்து விட்டதாம் வானிலிருந்து விழுகின்ற நட்சத்திரங்கள் அவர்கள் அந்த நெருப்பு போலே வந்து விழுகின்றபடியினாலே அந்த நெருப்பை கண்ட இந்த யானைகள் என்ன நினைத்தது என்றால் இந்த குறவர் கையில் இருக்கக்கூடிய தீப்பந்தம்தான் இங்கே நம் முன்னாலே நெருப்பாக இப்படி வந்து விழுகிறது என்று நினைத்து அவர்கள் அஞ்சி நடுங்கி அங்கேயே நின்று விட்டனவாம் ஆகா வெறுவி புனந்துறந்த வேழம் இருவிசும்பில் மீன் வீழக்கண்டு அஞ்சும் வெங்கடம் அந்த இருவிசும்பில் மீன் அது கீழே மீன் என்றால் நட்சத்திரம் அந்த நட்சத்திரங்கள் கீழே விண்மீன் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா விண்மீன் என்றால் நட்சத்திரங்கள் அவைகள் விண்மீன் கீழே விழக்கண்டு அதை இந்த குறவர் கையிலே இருக்கக்கூடிய செந்தியாகவே நினைத்து அஞ்சும் வேங்கடம் என்றார் அதை பயப்படுகிறது என்றார் அது எப்படி பயப்பட்டது என்பதற்கு உதாரணம் சொல்லணுமே உடனே அதை அடுத்த வரியிலே ஆழ்வார் மிக அழகாக தெரிவிக்கிறார் அது எப்படி பயப்பட்டது என்றால் மேல் அசுரர் கோன் வீழக் கண்டுகந்தான் குன்று அசுரர் கோன் என்னால் அவன்தான் இரண்ய கசிபு அவன் வீழக் கண்டு உகந்தான் அசுரர் கோன் என்று இரண்ய கசிபுவை சொல்லலாம் இரண்யாட்சியனை சொல்லலாம் ஆக இரண்யன் அந்த என்ன செய்தான் அந்த என ராவணன் என்கிறவன் ராட்சசன் இந்த ஹிரண்ய கசிபு என்பவன் தான் அசுரன் அதனால அசுரர் கோன் என்று சொல்லியிருக்கிறபடினாலே அது இரண்யகசிபுவைத்தான் சொல்லுகிறது என்று நாம் கொள்ளும்படியாக வியாக்கியானத்திலே இருக்கிறார்கள் அவன் மேல் அசுரர் கோன் விழா அசுரன் கோன் வீழ கண்டு உகந்தான் என்றால் அசுரர் கோனான இரண்யகசிபு அவன் வீழ மாண்டு போக அதை கண்டு மகிழ்ந்தானா தன்னுடைய படைப்பிலே ஒருத்தன் அவன் இப்படி மாண்டு போனான் அதில் அதிலே மகிழ்ந்தான் என்று எம்பெருமானை சொல்லலாமா என்று கூட சில பேர் கேள்வி கேட்பார்கள் பாசுரத்திலே இருக்கிறது அசுரன் வீழ் அசுரர் கோன் வீழ கண்டு உகந்தான் என்று இருக்கிறது இப்படி உகந்தான் என்னால் எப்படி அவன் உகந்தான் ஏன் அவன் உகந்தான் என்று கேட்டால் அசுரர் கோன் விழுந்தான் என்பதனாலே அவனுக்கு உகப்பு அல்ல தன்னுடைய பக்தனான துன்பன் அதாவது அந்த பிரகலாதனுக்கு துன்பன் நீங்கியதே அதனாலே ஏற்பட்ட மகிழ்ச்சி ஏனென்றால் தன்னுடைய அடியவனான பிரகலாதன் அவனுக்கு எத்தனை இன்னல்களை உழைத்தான் இந்த இரண்ய கசிபு அவனை மலை மேலே இருந்து உருட்டி விடுவது நெருப்பிலே தூக்கி போடுவது பாம்பை விட்டு கடிக்க சொல்லுவது கடலிலே தூக்கி எறிவது என்று அடியவனான பிரகலாதனை பலவாறு துன்புறுத்தினான் அந்த இரண்ய கசிபு அது கண்டு பொறுக்க மாட்டாமல் தான் எம்பெருமான் தான் நேரே வந்து அவதரித்து என்ன செய்தான் தன்னுடைய கை நகங்களாலேயே கீண்டு அந்த அசுரனை அந்த இரண்ய போய் அழித்து விட்டான் எம்பெருமான் ஆகையினாலே நம்முடைய அடியவனான பிரகலாதன் அவனுடைய விரோதி தொலையை பெற்றோம் என்ற மகிழ்ச்சி என்று இப்படி நாம் கொள்ள வேண்டும் என்று ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள் ஆக மேல் அசுரர் கோன் வீழ கண்டு உகந்தான் என்றால் சந்தோஷப்பட்டான் என்று சொல்லுகிறார் உதாரணமாகும் என்று சொன்னால் இப்படி அந்த வேடர்களுடைய கையிலே அதாவது குறவர்களுடைய கையிலே இருந்த தீவர்த்திகளைக் கண்டு அஞ்சு ஓடின யானைகள் ஓடின இடத்திலே மறுபடியும் விண்மீன்கள் விழ அதையும் நெருப்பாக நினைத்து அப்படியே நடுங்கித்து என்று சொன்னால் அந்த நடுக்கம் இரண்யனுக்கு ஏற்பட்டது நரசிங்கனை கண்டவாறு அந்த நரசிங்கன் எப்படி வந்தான் என்றால் எல்லோருக்கும் தெரியும் அல்லவா எல்லா இடத்திலும் இருக்கு எங்கு கண்ணன் என்று அந்த பிரகலாதன் சொன்னவுடனே இரண்யகசிபு மிகவும் ஆணவமாக கேட்டான் எங்கு முழன் என்றால் எங்கே இருக்கிறான் சொல் என்று கேட்டால் அப்பொழுது அவன் என்ன சொன்னான் தூணிலும் முலன் துரும்பிலும் முலன் உன்னிலும் முலன் எண்ணிலும் முலன் என்று பிரகலாதன் சொன்னான் அல்லவா அப்பொழுது என்ன செய்தான் இரண்யன் தூணிலுமுடன் என்று சொன்னாயே இந்த தூணில் இருக்கிறானா என்று தான் அளந்துட்டு கட்டிய ஒரு தூணது தானே கட்டின தூணாமது தன்னுடைய வெற்றி தூண் ஜெயஸ்தம்பம் வெற்றி கம்பம் என்று சொல்கிறார்களே அப்படி ஒரு கம்பத்தை இரண்யசிபு நட்டு வைத்திருந்தான் அந்த கம்பத்தை தான் தட்டி கேட்டான் அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்துட்டு வாழ்கிற சிங்க உருவாய் என்று சொல்லும்படியாக அந்த இடத்திலே அந்த எபெருமான் பெரிய உருவத்தோடு அங்கே வந்து நின்றவுடனே இரண்ய கசிபு அப்படியே நடுநடுங்கி போய்விட்டான் வியாக்கியானத்தில் ஆச்சாரியர்கள் மிக அழகாக தெரிவிக்கின்றார்கள் எம்பெருமானுடைய அந்த சீற்றத்தோடு இருக்கக்கூடிய அந்த கண்களை பார்த்தவுடனே அந்த கண்களிலிருந்து நெருப்பு பொறி பறந்ததை பார்த்த உடனே அப்படியே உருகி போய்விட்டான் விட்டான் கசிபு பொன்னன் ஆகையாலே என்று சொல்லுகிறார் ரொம்ப வேடிக்கையான வார்த்தை இது பொன்னன் என்றால் என்ன அதாவது இரண்டிய பொண்ணு பொன்னு என்கிறது தங்கம் அவ தங்கம் என்பதற்கு வடமொழி சொல் ஹிரண்யம் என்பது ஆ இரண்யன் என்றே பேரவனுக்கு அதாவது பொன் போன்றவன் என்பது பொருள் அது ஆஹா பொன் நெருப்பினிடத்தில் வைத்தால் என்ன ஆகும் நெருப்பிலே போட்டால் என்ன ஆகும் அப்படியே உருகித்தான் போகும் அதுபோல நரசிங்க பெருமானுடைய கோபாகினி அந்த கோபாக்னியிலே இந்த ஹிரண்ய கசுபு உருகி போய்விட்டான் ஏனென்றால் அவன்தான் பொன்னனாயிற்றே என்று வேடிக்கையாக ஆச்சாரியர்கள் வியாக்கியானங்களிலே சாதிக்கிறார்கள் அப்படி அந்த ஹிரண்ய கசுபு அந்த எம்பெருமானுடைய திருக்கண்களில் இருந்து புறப்பட்ட நெருப்பு பொறி நரசிங்க பெருமானுடைய கண்களில் புறப்பட்ட நெருப்பு பொறியை உடனே அஞ்சு நடுங்கினான் அல்லவா அதை இங்கே நாம் நினைத்துக்கொள்ள வேண்டும் எங்கே இந்த வெறி புனந்துறந்த வேளம் இரு விசம்பில் மீன் விழ கண்டு அஞ்சும் என்று எப்படி இந்த யானை நடுங்கித்து என்றால் அன்று நரசிங்க பெருமான் முன்னாலே அந்த இரண்யன் நடுங்கினார் போலே இங்கே இந்த புனங்காக்கின்ற குறவர்களுடைய கையிலே இருக்கக்கூடிய அந்த தீப்பந்தங்களைக் கண்டும் வானிலிருந்து கீழே விழுகின்ற விண்மீன்களைக் கண்டும் இந்த யானைகள் அஞ்சி நடுங்கின என்று நாம் அப்படி கொள்ள வேண்டும் இதையெல்லாம் கூட ஆழ்வார் ஏன் வர்ணிக்கிறார் என்று சொன்னால் அந்த திருவேங்கடமலையிலே நடக்கக்கூடிய இயற்கை நிகழ்ச்சிகள் கூட ஆழ்வாருக்கு மிகவும் ஆகர்ஷமாய் அதாவது ஆகர்ஷகமாய் என்றால் மிகவும் விரும்பத்தக்கதாய் ஏற்கனவே தெரிவித்தார் போலே திருமலையிலே எழுந்தவள் இருக்கிற எம்பெருமான் மட்டுமே அல்ல அவன் எழுந்தவள் இருக்கிற திருவேங்கட மலை என்ன அந்த திருவேங்கட மலையிலே நித்தியவாசமாக எழுந்தவள் இருக்கின்ற அது வசிக்கின்ற அந்த குறவர்கள் என்ன அந்த குறவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த செந்தி என்ன அந்த செந்தியைக் கண்டு அஞ்சி ஓடின அந்த யானைகள் என்ன அந்த யானைகளை மேலும் அச்சமுறுத்திய அங்கே திருமலையில் வந்து விழுந்த விண்மீன்கள் என்ன இவை எல்லாமே ஆழ்வாருக்கு வர்ணிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது விரும்பத்தக்கதாகிவிட்டது அப்படி திருமலையை அனுபவிக்கிறார்